அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைக்கு ஒரு ஹதீஸை உங்கள் முன் எடுத்து வைக்க இருக்கிறேன். இது வந்து சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 12வது ஹதீஸ். ஒரு சஹாபி வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க, வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைருன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயுல் இஸ்லாமி ஹைர், அதில் அர்த்தம் என்னென்னா இஸ்லாம்லேயே ஒரு சிறந்த பண்பாடு என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் கொடுத்தாங்க, துத்இமுத் துஆம வ தக்ரஉஸ் ஸலாம. அதில் அர்த்தம்னா நீங்கள் மக்களுக்கு உணவு கொடுங்க, ஏழைங்களுக்கு உணவு கொடுப்பது, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவு கொடுப்பது, இப்படி உணவு கொடுப்பதே ஒரு சிறந்த ஒரு பண்பு அப்படின்றத முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தக்ரஉஸ் ஸலாம், யாரெல்லாம் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுங்கள். சலாம்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அதோட பொருளாகும். அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப் அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கன்றாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு பண்பு தான் ஒரு முஸ்லீமோடைய பண்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வந்து ஒரு உதவி செய்யணும்னா இவருடைய மதம் என்ன, இவருடைய கோத்திரம் என்ன அப்படின்லாம் பார்க்காம முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரை கண்டானோ அவர்களுக்கு உணவு கொடுக்கணும், அதே போல் யாரை கண்டானும் நம்ம சலாம் சொல்லணும், அவர்களுக்கு நல்லதே நாம் எண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இந்த ஒரு செய்தியை அவங்க முன்னாடி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கம் வந்து ரொம்ப விசாலமானது. இந்த மார்க்கத்தை அது எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமோ, அது எப்படி வந்து நம்ம பின்படணுமோ அப்படின்னு நம்ம ஃபாலோ செய்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்கு கண்ணியம் கிடைக்கும், மறுமையிலையும் வெற்றி கிடைக்கும். இத்துடன் என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். வஹிர் உதாவனானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.